மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது நடிகர் சங்கம் கட்டிட திரைப்பிழாவுக்கு போறாரு, உற்சாக வரவேற்பு தலைவருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஜர் சுந்தரராஜ் சார் தான் பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்திற்கு செயலாளர். விழா முடியுது, தலைவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டிலையே நானே கொண்டு போய் காலை ட்ராப் பண்ணுறேன் வாங்கன்றாரு. ஏன்னா அவ்வளோ மழை. வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், சார் வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார், பரவாயில்லப்பா இன்னொரு முறை வருகிறேன்னு. இவருக்கு ஒரே சந்தோஷம், எப்படியாவது சிஎம் கிட்ட ஆட்டோகிராஃப் ஆகணும்னு. பேப்பரும் இல்லை பேனாவும் இல்லை, தலைவர் என்ன பண்ணாரு, தாங்கிட்ட இருந்த பேனாவை எடுத்து அவர் குத்தி இருந்த அந்த பேட்சை எடுத்து பின்னாடி வாழ்த்து அப்படின்னு எழுதி கொடுத்தார் ஆட்டோகிராஃப் போட்டு. அது ஒரு வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. ரிக்ஷாக்காரன் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது, அதாவது அதில் ஒரு முக்கியமான காட்சி சண்டை காட்சி, பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்காங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் கழுத்தை நெரிக்க வேண்டும். யார் நெரிப்பது, மேஜர் சுந்தரராஜன் சார். அப்படியே தலைவருக்கு பயங்கர கோபம் வரும். அந்த காட்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேஜர் சுந்தரராஜன் வந்து படிக்கட்டுக்கு மேலே நிற்பார், தலைவர் கீழே நிற்பார். திடீர் என்ன பண்ணார், கழுத்தை நெரிக்கும் போது அது வந்து க்ளோஸ்அப் ஷாட், அவருடைய கால் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. தலைவர் என்ன பண்ணார், டக்குன்னு அவருடைய காலை வைத்து முட்டு கொடுத்து அந்த காட்சி எடுத்தாராம். அதாவது இது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது, அந்த ஷூட்டிங் பார்க்கும்போது தெரியும். அந்த காட்சி சிறப்பாக முடிஞ்சுதான். முடிஞ்ச பிற்பாடு மேஜர் அவர்கள் தலைவர் பார்த்து, சார் ரொம்ப நன்றி சார். நான் தலைவர் சொன்னார், இல்லை இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட தடுமாறாமல் நடிச்சிங்க அப்படின்னு பாராட்டினாரா, அது ஒரு வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். விவசாயி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தேவரையா தலைவரை பார்த்து முருகா, அதாவது தலைவரை முருகா என்று தான் அழைப்பார் தேவரையா அவர்கள், நாளை நீங்கள் கூழ் குடிப்பது போல் ஒரு காட்சி என்று தயங்கியபடி கூற, தலைவரா அதுக்கென்ன நானே கூழ் கொண்டு வரேன் அப்படின்றாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து கூழ் குடிக்கிறாரு, காட்சி முடியுது. இன்னும் தலைவர் என்ன பண்ணுறாரு, பெரிய ஃப்ளாஸ்கில் ஒரு பானம் கொண்டு வர்றாரு, குளிர் பானம். எல்லாரும் என்ன பண்ணால் கையை நீட்டுறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, அத்தனை பேருக்கும் அந்த பெரிய ஃப்ளாஸ்கில் கொடுக்குறாரு. குடித்து பார்த்தா அது கூழும் இல்லை குளிர் பானமும் இல்லை, கற்கண்டு பாத். அதை குடித்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்து, அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் உள்ளம் இந்த கற்கண்டை விட இனிமையானது சொன்னாங்களாம். ரிக்ஷாக்காரன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சத்யா மூவிஸ் படத்துக்கு முன்னாடி கதையை சொல்கிறாங்க தலைவர்கிட்ட. தலைவர் என்ன பண்ணுறாரு, அதாவது இந்த படத்தில் நீதிபதியாக இந்த காட்சிக்கு மேஜர் அவர் தான் கச்சிதமாக இருப்பார், ஆகவே அவரை புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாராம். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே யோசிக்கிறாங்க, தலைவராக இல்லை இங்கே பாருங்கள் நீதிபதி காட்சினா அவருக்குத்தான் கச்சிதமாக பொருந்தும் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் அவர் காதுகளுக்கு எட்ட அவர் கண் கலங்கி போனாராம். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் யாரு கொடுத்தா கச்சிதமாக நடிப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தங்கத்தாரக அம்மா இவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால், வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி, ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு வல்லவர்கள் யார், அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நேர்களை காத்திருங்க, சந்திப்போம் மீண்டும் நாளை மதியம் ஒரு மணிக்கு இதே நிகழ்ச்சியில். அன்டில் தென் டேக் கேர், பை ஃப்ரம் இளவேணி, நன்றி, வணக்கம்.